வணக்கம் நண்பர்களே, தூண்டில் உலகத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நீ பார்த்தீங்கன்னா மழை வந்து பயங்கரமாக பெஞ்சு கால்வாயில் வந்து ஏரியத்தில் இருக்கிற அந்த கால்வாயில் வந்து தண்ணி திறந்து விட்டுருந்தாங்க. மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் என்ன ஒரு வித்தியாசமான விஷயம் நடந்ததுன்னா, ஜிலேபி பெரிய பெரிய சைஸில் மாட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் கலர் கலராக மீன்கள்லாம் நிறையவே மாட்டுச்சு, கலர் ஃபிஷ்லாம். இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா தண்ணி வெளியில் போகிறதுக்கு மதகு மட்டும் இல்லாமல் கூடவே நிறைய பெரிய பெரிய பைப்பெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த பைப் மூலயமாவும் நிறைய தண்ணி வெளியே போயிட்டுருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தண்ணி வெளியில் போகிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீசு வலையை போட்டால் நிறையவே மீன் மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வலையை இங்கே தான் பிளான் பண்ணோம். சட்டால் புட்டால்னு கலக்காமல் பார்த்தீங்கன்னா பொறுமையாக இறங்கி ஃபஸ்ட்டு வலையை வீசுகிறார் நம்ம நண்பர். பா எப்படி மீன் தாவிருச்சு பாருங்க. தண்ணியோட ஓட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வலை இழுத்துக்கிட்டு போகுது. பொறுமையாக நேக்காக அதை பிடிச்சி இழுக்கிறாரு. ஐயோ நிறைய மீன் மாட்டிருக்குங்க, ஜிலேபி நிறைய மீன் மாட்டிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வலையிலே கூட ஒரு கலர் மீன் ஒன்று மாட்டிருக்கு. எல்லாமே சைஸாக இருக்குங்க ஜிலேபி எல்லாமே. எடுத்து மேலே போட்டோன்னே ஜிலேபி மீன் வந்து ஒரு மீனே வெளியிலே வந்துருச்சு. ஒன்று ரெண்டு மீன் வெளியில் வந்துருச்சு. பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வலையே மொத்தமாக அப்படியே சிக்கான மாதிரி இருக்கு. ஆனால் இதை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா பொறுமையாக பதமாக எடுத்துருவாங்க, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நிறைய நாய்க்குட்டிகள் அந்த மீன் பிடிக்கிறத பார்த்தோன்னே பக்கத்தில் நாய்க்குட்டிகள்லாம் வந்து விளையாட ஆரம்பிச்சிருச்சு நம்ம கூட. இங்கே பிடிக்கிற ஜிலேபி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தடிமனாக இருக்குது. சைஸுக்கு ஏற்ற விட பயங்கரமாக தடியாக இருந்தது. இந்த ஒரு வலையிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோ கிட்ட 3 கிலோ இருக்கும். எப்படியும் 3 கிலோ ஜிலேபி வந்துருச்சு. மீன் எல்லாமே உயிரோட ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா விற்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே சிக்கன் பையில் எடுத்து போகிறார் நம்ம நண்பர். ஸோ இங்கே எடுக்கிற மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா போடுறோம். ஸோ இந்த இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மீன், இந்த கலர் மீன் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது. இப்போ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் இருக்குது. இந்த மீனை வந்து நம்ம சாவடிக்க விரும்பலை, அதனால் பார்த்தீங்கன்னா திரும்பவும் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா தண்ணியிலேயே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறேன். இந்த மீனோட பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. போட்டு நேம் வந்து தெரிஞ்சதுன்னா மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை மீன் பேர் தெரியலனா கமெண்ட் பாக்ஸில் நோ அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ மீனை வந்து நம்ம கீழே போட்டாச்சு. அதே மாதிரி சிக்கன் பையன் பார்த்தீங்கன்னா அந்த ஓடுற தண்ணியிலே தான் நம்ம நண்பர் வந்து கட்டுறாரு. தண்ணியோட ஓட்டத்துக்கு எவ்வளோ தூரம் பேக் ஹைட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. தண்ணியோட விசை தாங்க முடியாமல் பார்த்தீங்கன்னா போட்ட சுருக்கு அவுந்துருச்சு. ஸோ மீன் வந்து ஒரு வாழை சுருக்கு அவுத்துருச்சுன்னா அவ்வளோதான், நிச்சயமாக எடுக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ வேகமாக போகுது தண்ணி. ஸோ அடுத்த அவளை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் போடுறேன், நல்லா மீன் வந்து நிற்கும். தண்ணி ஓட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுழலில் வந்து நிற்கும்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த முள்ளு செடி கிட்ட வந்து போய் போடலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. கீழே இறங்கிறதுக்கு சரியான வாட்டம் இல்லை, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக உட்காந்து பொறுமையாக சறுக்கிக்கிட்டே போகிறாரு.
நான் வரல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வலை வந்து தண்ணிக்குள்ளே விழுந்த உடனே பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எங்கே எய்ம் பண்ணாரு கரெக்டாக அங்கே போட்டாரு. பார்த்தீங்களா ஒரு செம சைஸில் வந்து நல்ல ஒரு ஒரு ரோகு மீன் ஒன்று எகிரிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 கிலோ இருக்கும் அந்த மீன். வலையவே கிழிச்சு எகிரிச்சின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் சொல்கிறாரு. இருக்கிறதுலயே பாத்தீங்கன்னா இந்த ரோகு மீன்லாம் வந்து பயங்கரமான ஸ்பீடா போடும். இந்த வலையில பாத்தீங்கன்னா கலர் மீன்கள் நிறையவே மாட்டிருக்கு பாருங்க. அங்கங்க பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல ஒயிட் கலர்லாம் தெரியுது. ஏற முயற்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா கால் மறுபடியுமே சறுக்கி சறுக்கி விட்டதுனால பொறுமையாக தண்ணியிலே இறங்கி போய் கொஞ்சம் தூரம் போய் ஏறிக்கலான்னு சொல்லிட்டு வராரு. இருந்தாலும் எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் அவரால் அந்த வழியாக ஏற முடியலை. பாருங்கள் எத்தனை கலர் மீன் மாட்டியிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். 1, 2 ரெண்டா. இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆரஞ்சாக இருக்குது, நல்ல சைஸாக இருக்குது. ஒரு மீன், மூணாவது மீன் பார்த்தீங்கன்னா ஒயிட், நிறைய ஒயிட் இருக்குது, கொஞ்சோண்டு ஆரஞ்சு மிக்சடாக இருக்குது. ஃப்ளவர் ஆன் ஃபிஷ் இது, 2 ஃப்ளவர் ஆன் ஃபிஷ் மாட்டிருக்கு. ஆல்பனோ கலருங்க இது. ஸோ இந்த ஃப்ளவர் ஆன் வந்து கிராஸ் பிரீட் இது. ஸோ மொத்த கலர் மீனியும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக காட்டுறதுக்காக தண்ணியில் எடுத்து கழுவி காட்டுறேன் உங்களுக்கு. எவ்வளோ சைஸ் இருக்குது பாருங்கள். ஒரு மீனே கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 ரூபா போகும் இந்த கலர் மீன்கள்லாம். நண்பர்களே, நீங்கள் வந்து இப்போ தான் முத முறையாக இந்த மாதிரி கலர் மீன்லாம் பிடிக்கிறத பார்க்குறீங்க ஏரியில் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நியூ அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இல்லை ஏற்கனவே இந்த மாதிரி கலர் ஃபிஷ்லாம் நான் பிடிச்சிருக்கிறேன் இல்லை பிடிக்கிறத பார்த்துருக்குறேன் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஏன்னா நிச்சயமாகவே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இது புதுசாக தான் இருக்கும். கரெக்டாக மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சுழலில் தண்ணி ஓடுற ஓட்டத்தில் அந்த ஓரத்தில் தான் வந்து நிற்கிது. கரெக்டாக மீனை பார்த்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி போட்டோம்னா நல்லாவே மீன் மாட்டுதுப்பா. இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா நிறையவே ஜிலேபி மாட்டிருக்குங்க. வலையில் ஏகப்பட்ட மீன், நல்ல சைஸான மீன் பாருங்கள். ஒன்று எஸ்கேப் ஆக போது நல்ல வலை மாட்டிக்கிச்சு. என்ன சைஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட 3/4 கிலோ இருக்கும் அந்த ஒரு மீன். இந்த வலை பார்த்தீங்கன்னா தங்கூசு வலைன்னு சொல்லுவாங்க. நூல் வலை பார்த்தீங்கன்னா இருக்குது, அது ரொம்ப லைஃப் வரும். தங்கூசு வலை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் நிறையவே மீன் பிடிக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா வலையில் மீன் நல்லா வந்து முறுக்கிக்கிச்சு. இந்த வலையில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா என்ன தான் மீன் வந்து சிக்காய் முறுக்கினாலும் ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை அதிகபட்சம் ஸ்பெண்ட் பண்ணால் எல்லா மீனுமே ஈஸியாக எடுத்துடலாம் வெளியில். இந்த வலைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 கிலோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா மீன் மாட்டியிருக்கு நம்மளுக்கு.
பாருங்க எவ்வளவு தடிமனா இருக்கு மீன். கையிலேயே பிடிக்க முடியல, பயங்கரமா வந்து மீன் வந்து துள்ளுது. ஏன்னா அவ்வளவு ஃப்ரெஷ் இது, ஓடுற தண்ணியில மீன் பிடிக்கிறது. ஒரு மூணு வலைக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 கிலோ குறைஞ்சது மீன் மாட்டியிருக்கோம். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இதே போல் உங்களோட ஆதரவை பார்த்தீங்கன்னா நமக்கு சேனலுக்கு தாங்க. எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே.